வால்பாறைக்கு போகாதீங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான விளக்கமும் ஒரு வீடியோ நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் வால்பாறைக்கு போகாதீங்கன்னு போட்ட வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லைக் போட்ட 2000 பேத்துக்கும் ரொம்ப நன்றிகள், டிஸ்லைக் போட்ட 1500 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ அவங்களுமே என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் வால்பாறைக்கு போகாதீங்கன்னு வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டு டாப் லைனே கொடுத்துட்டேன், டோன்ட் கோ வால்பாறை பார் டூர் ஃபார் பர்பஸ் இட்ஸ் ஃபார் ஒன்லி நேச்சுரல் லவர்ஸ் அப்படின்னு. இதையே நம்ம ஆளுங்க எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸுக்கான ஆன்சரை நான் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலம்பேதா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது 100% ஃபேக்ட்டு, நானும் வால்பாறை தான் டூரிஸ்ட்னு சொல்லிவிட்டு இங்கே வரவங்க பிளாஸ்டிக் எல்லாம் கூழாங்கல் ரிவரில் கூட இப்போ குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூழாங்கல் ரிவர்லாம் குப்பை போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் குப்பை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இங்கே வந்து உங்களை திட்டுறவங்க எல்லோரும் வால்பாறை டூரிஸ்ட்டை நம்பி பொழப்பு நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி ஆலம்பேதா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இவங்க வந்து டூரிஸ்டே டிபெண்ட் பண்ணி இருக்க வால்பாறைக்காரங்க. ஸோ அவங்க மட்டும்தான் நம்மளும் திட்டுறாங்க ஒழிய வால்பாறையை ரசிக்கிற ஒருத்தர் நம்மளை திட்டுறது கிடையாது. அது உண்மை தான், கரெக்ட். ஆலம்பேதா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. நான் வால்பாறை பிறந்தவன், வருஷத்துக்கு ஒரு முறை வால்பாறை போகிறேன். மலை சரிவு காட்டுகளை எந்த விலங்கு இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து மண் சரிவு ஏற்படுறது மிகவும் குறைவு, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஊட்டியில் மண் சரிவு அதிகம். எல்லா சனியார் இடத்தையும் சுற்றி பார்க்க கட்டணம் இல்லாமல் பார்க்க நிறையா இருக்குது. அனைவரும் வந்து வால்பாறை அழகாக ரசிங்க, கண்டிப்பாங்க. மணிகண்டன் கோவிந்தசாமி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டணம் இல்லாமல் வந்து பார்த்துட முடியும் இன்றைக்கலாம். பட் வந்து இயற்கையை ரசிக்கிற ஒருத்தர் தான் வால்பாறைக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு விருப்பம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட மற்ற இடத்துலலாம் வந்து இயற்கை நிறைய அழிச்சிட்டோம், சீரழிச்சிட்டோம், இங்கேயும் அழிக்க வேணாம் அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து சிசிடிவி சிட்டி செஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் தான் இங்கேயே நல்லா அடி வாங்கியிருக்கான், வேறு யாருக்கும் நடந்த மாதிரி சொல்கிறான் பாரு அப்படின்ட்டுருக்காரு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம பார்க்குற விஷயங்கள், இதை வச்சு மட்டும்தான் நான் வீடியோ இது பண்ணுவேன். நம்ம யாரோ எப்படியோ ஏதோ ஒரு இது இல்லை வியூவுக்காகவோ சப்ஸ்கிரைபருக்காகவோ வீடியோ போடுறாள் நான் கிடையாது. அப்படி தான் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னா, நான் டெய்லி ஒரு கார் ரிவ்யூ வீடியோ போட்டனால எனக்கு இதில் சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோ மட்டுமே போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ மட்டும்தான் இந்த சேனலில் பப்ளிஷ் ஆகும், மற்ற வீடியோ எதுவுமே இதில் சேனலில் பப்ளிஷ் ஆகாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயந்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த விஷயம் எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் பார்க்குற மனிதர்களும் நான் பார்த்த வால்பாறையும் வச்சு எனக்கு வால்பாறைக்கு இடையில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பந்தம் உண்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோவே போட்டிருக்கேன். எங்கள் ஊருக்கு யாரும் வர வேணாம், டூரிஸ்டால் வால்பாறை சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு. உமாமணி, நீங்கள் சொல்கிற மாதிரி டூரிஸ்டால் மட்டுமே வால்பாறை சுற்றுச்சூழல் கெட்டு போலுங்க, உங்களாலேயும் தான் கெட்டு போச்சு. நீங்கள் தான் அதை வந்து பாதுகாக்கணும். நீங்கள் இப்போ இதில் வந்து கமெண்ட் போடுற இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த டைமாக ஸ்பெண்ட் பண்ணி வால்பாறையில் வந்து சுற்றுச்சூழல் கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சு? அது எனக்கு தெரில என்ன பண்ணியிருப்பீங்கன்னு. ஓகே, சொர்க்கமே என்றாலும் அது வால்பாறை போல வருமா ஜெயபிரபா? உண்மையிலுமே ஜெயபிரபா, சொர்க்கமே இருந்தாலும் அது வால்பாறைக்கு ஈடாக வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு அப்படி தான். அமைதியாக இருக்கே மட்டும் ரசிக்க வால்பாறை மிக ஏற்ற இடம் குருநாதன். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இமானுவேல், நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அங்கே வீடு கட்டி வாழணும்னு ஆசையாக இருக்குங்கிறாங்க 100%. ஆமாங்க இமானுவேல், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக எனக்கும் அந்த ஆசை இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் பதில் வீடு கட்டி ஒன்றாவே வாழ்வோம். ஓகே, கோட்ஸ் மணி சொல்கிறார், தயவுசெய்து யாரும் வர வேண்டாம், உங்களை யாருன்னு கூப்பிடல, உங்களை யாருன்னு யாரும் கூப்பிடல அப்படிங்கிறாங்க. கோட்ஸ் மணி, நீங்கள் டொயேட்டோ லோகோலாம் போட்டிருங்க, டொயேட்டோவில் ஒர்க் பண்ணுறீங்க இவ்வளோ இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு தயவு பண்ணி நீங்கள் கூப்பிட வேணாங்க. வால்பாறை வந்து நம்ம எல்லாத்துக்குமே நேட்டிவ் தான், ஓகேங்களா? நான் வந்து வால்பாறையில் இருக்கணும் இல்லை வெளியூரில் இந்த வால்பாறையை பற்றி பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வால்பாறையை பிடிச்ச யார் வேணாலும் வால்பாறையை பற்றி பேசலாம், கோயம்புத்தூரை பிடிச்ச யார் வேணாலும் கோயம்புத்தூரை பற்றி பேசலாம். இந்த ஊருக்கு வா, அந்த ஊருக்கு வரக்கூடாது அப்படிலாம் யாரும் நம்ம சொல்ல வரல. ஆனால் இயற்கையை ரசிக்க தெரியாத வனவிலங்குகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு தான் அந்த வீடியோவே ஆக்சுவலி. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹலோ வால்பாறை பற்றி என்னையா உனக்கு தெரியும், எங்கள் ஊருடா வால்பாறை அப்படிங்கிறாங்க. மனிஷா கவிதா, உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக எனக்கு தெரியும். அதனால தான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நீங்கள் அடிக்கடி போகிற ஒரு மார்க்கெட் பிளேஸ் பக்கத்தில் கொண்டு வந்து வெளிமாநிலக்காரன் குப்பை கொட்டுறான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. அதுக்கு அதை வந்து நம்ம கேட்குறதுக்கும் துப்பு இல்லை, அதை நம்ம பற்றி பெருசாக கவனிச்சிக்கிறதும் கிடையாது. பட் ஆனால் என்னடா தெரியும் உங்களுக்கு வால்பாறை, என்னடா தெரியும் உங்களுக்கு வால்பாறை அப்படின்னு மற்றவங்ககிட்ட நம்ம கோவப்படுறதுக்கு தான் ஓகேவாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல,
என்னை திட்டலாம், உங்களுக்கான உரிமை இருக்குது. வால்பார் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் பைக்கில் போகும்போது யூ சி நேச்சர் இட்ஸ் அவசம். உண்மையிலுமே மீனாரவி, உண்மையிலுமே வால்பார் வந்து பார்த்திங்கன்னா பைக் ட்ராவலுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், பைக் ரைடர்ஸுக்கான செம்ம ஸ்பாட்டு. அதே நேரம் நேச்சுரலை மாதிரி கொஞ்சமாச்சு ஒரு ஒரு மீடியம் ரேஞ்சிலேயாச்சும் ஸ்பீடாக போங்க. ரொம்ப ஸ்பீடாக போய் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மான்லாம் இறந்து போச்சு, அவரும் ஆக்சிடெண்டாக இறந்துட்டார் ஒருத்தர், பைக்கர் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. வால்பார் எனக்கு பிடித்த மலைவாழ் இடங்களில் ஒன்று. அட்டைப்பூச்சி தொல்லை தவிர வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. போகாதீங்கன்னு சொல்ல ஒரு காணொலியாக இருக்குது. வெளிமாநில மக்கள்லாம் அவளோட வரும்போது நம்ம ஊர் மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ போகிறது நல்லா இல்லை அப்படின்னு சத்யசீலன் சொல்லியிருக்கேன். சத்யசீலன் சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. மற்ற மாநில மக்களையோ இல்லை நம்ம ஊர் மக்களையோ மற்ற நாட்டு மக்களையோ வரக்கூடாதுன்னு சொல்கிற வீடியோ இல்லை இது. இயற்கையை ரசிக்க தெரியாத சில பேரை வந்து இந்த வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி யாரையும் நான் அந்த வீடியோவில் வந்து வர வேணாம் அப்படின்லாம் சொல்ல. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டூர் போகணுன்னு ஆசை இருக்கோ, வால்பார் ரசிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ, அந்த அளவுக்கு இயற்கைக்கு மரியாதை கொடுத்து ரசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வால்பார் தான் ப்ரோ, எங்கள் ஊர் எனக்கு சொர்க்கம்தான். உண்மையிலுமே பிரதி, பிகேன் பிரதி, உண்மையிலுமே உங்கள் ஊர் உங்களுக்கும் சொர்க்கம்தான். அங்கே போகிற எல்லாத்துக்குமே அந்த ஊர் சொர்க்கம்தான். அந்த ஊரை வந்து நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நாள் வால்பாரில் இருந்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கான வாழ்க்கையே 10 நாள் வால்பாறையில் வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து ஈடு பண்ணிடும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ திருப்தி, அவ்வளோ நிம்மதியை கொடுக்கும் அந்த இடம். நீங்கள் சொல்லுவது உண்மைதான், அங்குள்ள மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, பட் இயற்கை நிறந்த இடம் அப்படின்னு கல்பனா ஹில்ஸ் சொல்கிறாங்க. இதை தாங்க நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இதே விஷயத்த நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 லைன் சொல்கிற விஷயத்த நான் ஒரு 6 நிமிஷம் வீடியோவாக சொல்லியிருக்கேன். அதை தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து கேட்க இது இல்லை. பட் அதே 13 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நாராயணசாமி ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு, வால்பார் இஸ் குட் பட் திஸ் இஸ் நாட் டூரிஸ்ட் பிளேஸ். ஆமாம் நாராயணசாமி, உண்மையிலுமே கரெக்ட். அது நீங்கள் என்னத்தை சொன்னாலும் கிளைமேட் வால்பாறை மாதிரி வராது. தினேஷ் ரவி, தினேஷ் உண்மைதான், தினேஷ் சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. நான் கிளைமேட்டை பற்றிலாம் ஒன்றுமே பேசவே இல்லை பார்த்தீங்களா, ஏன்னா கிளைமேட் எனக்கும் பிடிக்கும், அதனால் அதை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ணல. ஓகே, சந்தீப் சிடி என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் ரைடர்ஸ் ரோடு ப்ரோ அப்படிங்கிறார். உண்மையிலுமே சந்தீப், நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரைவிங் லைவ் ரைடிங்கை லவ் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. வால்பாறை மாதிரியான காட்ஸ் ரோடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொல்லிமலையாக இருக்கட்டும், வால்பாறையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான காட்ஸ் ரோடு வந்து ரைடர்ஸ்க்கான ஹெவன் தான் உண்மையிலுமே. பட் அந்த ரைடிங்கை என்ஜாய் பண்ணுற ஒருத்தருக்கு மட்டும்தான் அது எவனாக தெரியும். மற்றவங்களுக்கு அது ரொம்ப ரிஸ்க்கான ரோடு தான் என்ன இருந்தாலும். ஏன்னா இன்றைக்கி புதுசாக கார் வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடனே ஹில்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுற ஆளுங்க நம்ம நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி என்ன ஸ்பீடில் ஆவரேஜாக போகணுங்கிறதே தெரியாது. ஒரு காட் ரோட்டில் ஸ்பீடாக போகிறோம் ஸ்லோவாக போகிறோம் முக்கியம் கிடையாது, பட் என்ன ஸ்பீடு நம்மளால் கண்ட்ரோலபுளாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ரைடிங் தெரிஞ்ச ஒருத்தர், ரைடிங்கை ரசிக்கிற ஒருத்தருக்கு உண்மையிலுமே சூப்பர் ரோடு ப்ரோ. ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பார்ப்போம் நம்ம அடிக்கடி. ஊ லவ்ஸ் நேச்சர்ஸ் தே லவ் வால்பாறை, உண்மைதான் சுரேஷ், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. என் ஊட்டி கொடைக்கானல் ஒயில் எமின்ஸ் இல்லையா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று கூட ரீசனபிளாக இல்லை அப்படிங்கிற மகேஷ் பாபு. உங்களுக்காக நான் ஒரு விளக்க வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அதுக்கான லிங்க்கையும் இதே வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் விளங்க வைக்கலாம். அது அண்டோஜன் ஏதோ சூப்பர் லொக்கேஷன் சொல்கிறார். வால்பாடு அதிரப்பள்ளி ஒயில் லைஃப் ட்ராவல்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சபீராகுமார் சொல்கிறார். உண்மையிலுமே சபீராகுமார், நீங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கீங்க வால்பாறையை. அந்த வால்பாடு அதிரம்பள்ளி ரோடு பார்த்திங்கன்னா ஒயில் ட்ராவல்ஸ் லவ்வர்ஸ்க்காகவே உள்ள ஏரியா. பட் அதில் நம்மளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பீடாக இப்போ இது பண்ணுற ட்ராவல் பண்ணுறது, அங்கே போய் நின்றுக்கிட்டு சரக்கு அடிக்கிறது, சாப்பிட்றது, இந்த வேலை எல்லாமே பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. டூரிஸ்ட்டுங்கிற பேரில் இந்த மாதிரி ஆளுங்க வர வேணாமே அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஒயில் ட்ராவல்ஸ் லவர்ஸ்க்கு உண்மையிலுமே அந்த வீடியோ அந்த நீங்கள் சொல்கிற அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, அந்த ரோடு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பர் ஸ்பாட்டு. பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, வால்பாறை தான் எங்கள் சொர்க்கமே, அங்கே பிறந்து வளர்ந்து பொழப்புக்காக வெளியூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் அப்படிங்கிறாங்க. உண்மைதாங்க, வால்பாறை வந்து எனக்கு வந்து பிறந்த ஊர்லாம் கிடையாது, பட் அடிக்கடி போகிற ஒரு லொக்கேஷன் அது. ஸோ அங்கே வெளியூரில் இருக்க நானே அந்த ஊரை வந்து அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். நீங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா சொந்த ஊராக இருந்துச்சுன்னா உண்மையிலே நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க வெளியூரில் இருந்தீங்கன்னா. ஓகே விவேக் இமானுவேல், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் வால்பாறை போகிறேன், வால்பாறை ரொம்ப ரசிக்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு டீ சாப்பிட போவாங்க, நான் வால்பாறைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்டிங் ஆகிருக்கீங்க போல்.
சொல்லியிருக்காரு. இல்லை விவேக், நான் வந்து வால்பாறையில் எப்போவுமே டிசப்பாயின் அடைந்தது கிடையாது. வால்பாறை எனக்கு புது புது அட்வென்ச்சரையும் புது புது விஷயத்தையும் காமிச்சிருக்கு, சொல்லியிருக்கு. பட் நீங்கள் உண்மையிலுமே பெஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு டீ சாப்பிட போகிறீங்க, வால்பாறைக்கு டீ சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உண்மையிலுமே நீங்கள் ரொம்ப பிளஸ்டு. ஆனால் சில பேர் வந்து வால்பாறைக்கு சும்மா சரக்கு அடிக்கவே அதே கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டு வர ஆளுங்களும் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வால்பாறை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ரியலி லைக் தட் பிளேஸ், வால்பாறை போகணும் ஃபேக்ட். பட் வால்பாறை இஸ் வெரி பியூட்டிஃபுல், நெவர் மிஸ் இட். பிரபாகரன் உண்மை தான், கிரேசி அவர்கள் அவ்வளோ சிரமப்பட்டு யார் எங்கள் ஊருக்கு வர சொன்னாங்க, எங்கள் ஊர் பக்கம் யாரும் வர வேணாம், வெளியூர்காரங்க அதிகம் வந்து அட்டகாசம் பண்ணிகள் தாண்டா கிராஸ் ஹில்ஸ்லாம் லாக் பண்ணிட்டாங்க, எங்கள் ஊருக்கு பெருமையே கொண்ட ஊசி வளைவுகள் தான் அப்படின்னு கிரேசி அவர்கள் சொல்லியிருக்காரு. கிரேசி அவர்கள், உங்கள் ஊருக்கு வந்து பெருமையே வந்து கொண்ட ஊசி வளைவுகள் தான், எங்கள் ஊருக்கு பெருமையே நீங்கள் வந்து பண்ணனால தான் நாங்கள் அட்டகாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வால்பாறையில் வெளியே போய் சரக்கு அடிக்கிற ஆளுங்க டூரிஸ்ட் வந்து 30% தான், 70% வந்து உங்கள் ஊர்காரங்க தான், லோக்கல் உள்ளவங்க தான், நீங்கள் தான். நீங்களும் அதே வேலையை தான் பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் போய் சரக்கு அடிக்கிறீங்க, அங்கே வந்து பாட்டிலெலாம் உடச்சி போடுறீங்க, யானை காலில் அது போய் மாட்டுது, யானை கஷ்டப்படுது, வேறு வேறு வைல்டு அனிமல்ஸுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்மெல்லு நிறைய மிருக பிடிக்காது, ஆல்கஹால் ஸ்மெல் பிடிக்காது, அது தெரியாமல் அங்கே உட்காந்து சரக்கு அடிக்கிங்க, கீழே ஊற்றுறீங்க, பாட்டில் போட்டு உடைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஊரை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க வந்து அட்டகாசம் பண்ணுறப்ப அப்போ தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு அடுத்தவங்க வந்து அட்டகாசம் பண்ணுறப்ப அவன் உங்களை திருப்பி கேள்வி கேட்பான், ஏன்டா நீ இதே வேலையை தானே பண்ணுற, நான் பண்ணால் ஏன்டா அதெல்லாம் கேட்குற அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன எங்கள் ஊருக்கு என்ன குறைச்சல், மூடிக்கிட்டு போயிரு, வால்பாறை பற்றி இன்னொரு தடவை தப்பாக பேசுனா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற சுர்ஜித் அவர் அப்படிங்கிறவர். சுர்ஜித்துக்கு ஒரு ஒரு 14 வயசு 15 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை கெல்ட பேலாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே, அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் தம்பி கேரளா அண்டைமாலத்து வந்து மருத்துவ கழிவு வால்பாறை டெனையும் கொட்டப்படுற கிடையாது, அவர்களே நீ என்ன பண்ண, மலக்கப்பாறை வந்து பிளாஸ்டிக் பொருள்லாம் கேரளா மக்கள் வந்து இப்போ போடாமல் தான் வராங்க, உண்மையிலுமே அவங்க அவங்க ஊர் நல்லாயிருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் வால்பாறை வந்து அதையே தூக்கி போடுறாங்க, ஏன்னு தெரில. அவங்களுக்கு வந்து இயற்கையை ரசிக்கும், இயற்கையில் தான் வாழ்கிறாங்க, இயற்கையை ரசிக்கணுங்கிற இடத்துல தான் இருக்காங்க. பட் அடுத்த ஊர் எப்படி போனால் நாசமாக போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறால தான் இருக்காங்க, அது ஏன்னு தெரில. அவங்கள நீ என்ன பண்ணியிருக்க இது வரைக்கும், வில்லோனிங்கிற வந்து ஃபுல்லாகவே ஒரு யானைகள் வாழ்ந்த இடம், அந்த இடத்துல நீ சுத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேறு விஷயமா மாற்றி வச்சுட்டு டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட்டை மாற்றிட்டு யானைக்காக கொஞ்சோன்னு இடத்த ஒதுக்கி விட்டு வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்க, இவங்களாம் நீ கொலை பண்ணணும் அப்படின்னா நிறைய விதத்தை நீ மர்டர் பண்ணும், இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, இவங்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ போட்டேன் என்கிட்ட வா, அப்படியே நான் அந்த வீடியோ போட்டேன் என்கிட்ட வந்து வரதா இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு தாட்டி ஃபுல்லாக பாரு, உனக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ வேறு ஷட் டவுன் பீரியடு வேறு, உனக்கு சுத்தமாக டைம் இருக்கும், இந்த வீடியோலாம் பா, இந்த ஃபுல் வீடியோவை ஒரு தாட்டி பாரு, இதுக்கான விளக்க வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வா. வால்பாறைக்கு யாரும் வர வேணாம், அவங்களை யாரும் கூப்பிடல, டூரிஸ்ட் பீப்புள்னால தான் வால்பாறையை கெட்டு போச்சு அப்படிங்கிற இதே வீடு கமெண்ட் அடிக்கடி வரும். ஸோ எங்கள் ஊருக்கும் யாரும் வர வேணாம், இந்த வீடியோ போட்டவரும் தான் நேச்சர் ரசிக்க தெரியாத ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஸ்டிடிடி. எஸ்டிடிடி யாருன்னு தெரியல, டிடியோட ஃபேன் போல இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வால்பாறை ஊர் வர வேணாம் வர வேணாம்னு சொல்ல தான் தெரியுது ஒழிய, எதுக்கு என்ன இந்த வீடியோ, வால்பாறை நம்ம எப்படி இது வரைக்கும் பார்த்துருக்கோம் பாதுகாத்துருக்கோம் அப்படிங்கிற அறிவுலாம் இல்லை சுத்தமாக. ஹலோ, நானும் வால்பாறை தான், சதுர்முகின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ, நேச்சுரல் லவர்ஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுக்க விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் வால்பாறை ஹெவன், ஹாட் சீசன்லேருந்து கோல்டு சீசன் வேணும்னு வரவங்களுக்கு இது பெஸ்ட் பிளேஸ், உண்மை தான் சதுர்முகி, கரெக்டு தான். நீங்கள் சந்திரமுகின்னு வந்துருச்சு, சாரி சதுர்முகி. சரவணன் பைக் ரைடு செம்மையாக இருக்கும், அப்படியே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறது செம்ம தில்லிங்க, வால்பாறை கூட்டின்னு வச்சுருப்பேன். ஆமாம் சரவணன் ப்ரோ, உண்மையுமே சூப்பர் தான், பட் வந்து ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணி போங்க, ஏன்னா வந்து வைல்டு அனிமல்ஸுக்கும் கிராஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, நம்ம அதுங்க வந்து நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ணுறதில்ல, நம்ம தான் அதுங்க வாழ்கிற இடத்துல ரோடு போட்டு கிராஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், இதை கொஞ்சம் வந்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டுங்க. வால்பாறை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுது அவ்வளோதான், ஐ லவ் வால்பாறை, 360 டேஸ் நேச்சர் ரசிக்க ஒன் பிளேஸ் வால்பாறை. முத்துக்குமார் கரெக்டாக தான், முத்துக்குமார் நான் எதுவும் தப்பு சொல்லணும், நான் அதனால தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் கொடுத்துருக்கேன் நான். சங்கர் பொன்னுசாமி, ரியலி சூப்பர் பிளேஸ் வால்பாறை. சங்கர் பொன்னுசாமி சொல்கிற சூப்பர் பிளேஸு, மக்கள் அதிகமாக போகாத இடம், ஸோ அமைதியான நேச்சுரல்ஸ் குட் பிளேஸ், ஐ லவ் வால்பாறை அண்ட் உங்கள் மசாஜ் மெசேஜ் சூப்பர் அப்படிங்கிறது. மசாஜ் இல்லை ப்ரோ, நீங்கள் வேறு நானும் மசாஜ் பார்லர் வச்சுருக்க மாதிரி மசாஜ்னு போட்டிங்க. ஓகே, மெசேஜ் சூப்பர்னு சொல்ல வராரு, ஓகே சூப்பர் தான். வால்பாறை பெஸ்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், ஆமாம் லோகேஷ் உண்மையிலுமே கரெக்டு தான், அதை நான் எந்த விதத்திலும் எக்காலத்துலேயும் நான் மறக்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ஐ ஹவ் கோன் டு வால்பாறை, ஐ மேட் பிளண்டர் ஆஃப்
லீவிங் கோயம்புத்தூர் பை 3:30 PM அண்ட் ரீச்சிங் வால்பாறை பை அரவுண்ட் இதோட ஜேர்னி ஃபுல்லாக சொல்கிறாரு. இஃப் யூ வாண்ட் கோ வால்பாறை டேக் ஏ ஃபாலோயிங் ப்ரிகாஷன் சொல்கிறாரு ராஜாராம் கண்ணன் சொல்கிறாரு. ரீச் வால்பாறை பிஃபோர் 4 PM ஆல் சைட் சீயிங் ஷுட் பி ஒன்லி இன் பிரைட் டைம் டே டைம் டோன்ட் கம் அவுட் ரூம் ரூம் லேட்டர் த ஓனர் நான் ஒன்லி எஸ்டர்டே டைகர் வாஸ் சிட்டிங் இயர் சர்ச்சிங் ஃபார் டஸ்ட்பின் ஃபார் ஃபுட் இஃப் யூ ஸ்பாட் ஸ்னேக்ஸ் யூ ஆர் த சேஃப்டி கார்ட்ஸ் கெனாட் கில் தம் லீவ் வால்பாறை இன் மார்னிங் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த கார்ட் செக்ஷன் இன் பிரைட் டே டைம் இன் சம்மரி டெஃபினெட்லி தெர் இஸ் சம் ட்ரூத் இன் வாட் திஸ் போஸ்ட் சேஸ். கரெக்டுங்க ராஜாராம், நீங்கள் சொல்ல வரதான் ரொம்ப கரெக்டு, உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுது. இதே விஷயம் தான் நானும் சொல்லியிருக்கேன். எச்சரிக்கையாக இருங்க, நேச்சுரல் ரசிங்க, அவ்வளோதான். நான் வால்பாறையிலே பிறந்தவன், ஓகேவா? முடிஞ்சால் வந்து வந்து ஒரு ஒரு மந்த் இருந்து பாருங்கள் எங்கள் ஊர் அப்படின்னு தெரியும் அப்படின்னு அஜித்குமார் சொல்லியிருக்காரு. தலை நீங்கள் இப்படி இப்படி சொல்லலாமா? நான் வந்து 10 வருஷமாக வால்பாறை, எனக்கு நெருங்கிய கனெக்டிவிட்டி இருக்குது. நான் அடிக்கடி வந்துட்டு போகிற ஒரு ஊர் அது. ஸோ அதெல்லாம் அதை வந்து இப்படி கெடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அந்த வீடியோவே நான் போட்டேன், ஓகேங்களா? நான் வந்து வால்பாறை தெரியாமலையோ அந்த ஊரில் வந்து நான் பார்க்காமலோ இருக்காமலோ நான் அந்த வீடியோ போடல. மகாலட்சுமி கிட் சொல்கிறாங்க, எஸ் 100% கரெக்ட் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மகாலட்சுமி. ஐ ஹவ் பின் வால்பாறை ஃபார் 50 டைம்ஸ், இட் நெவர் போர்டு ஃபார் மீ. பியூட்டிஃபுல் நேச்சர் கிட். உண்மை தான் ப்ரோ, நீங்கள் 50 டைம்ஸ் போயிருக்கீங்க, நான் அதை தாண்டியே போயிருக்கேன். பட் அதை தாண்டி எப்போதுமே வந்து வால்பாறைங்க, வால்பாறை டிசைன் பண்ணதே கிடையாது, எப்பயுமே அது போர் அடித்ததும் கிடையாது. உண்மையிலுமே அது நேச்சரோட பெரிய கிஃப்ட்டு தான் அது. ஐ லவ் வால்பாறை, மீ டூ. சூப்பர் பிளேஸ் வால்பாறை சிவகாமி, உண்மை தான் சிவகாமி, கரெக்ட். சோஃபியா திட்டியிருக்காங்க, உங்களுக்கு வால்பாறைக்கு போகலாமா வேண்டாமா? உங்ககிட்ட யார்ட்டா கேட்டாங்களா சார் வால்பாறை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் போட்டு வர 2 or 3 டேஸில் தான் இவ்வளோ தெரியுதா? ஓகே, அங்கே அனிமல்ஸோட தொந்தரவு அதிகம் தான், பிகாஸ் அது ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உண்மை தான். இப்போ ஸ்கூல் போயிட்டு நைட்டு டியூஷன் போயிட்டுலாம் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்தீங்கன்னா எங்கள் ஊர் எல்லா செய்யும், தப்பாக பேசாதீங்க. ஐ லவ் மை வால்பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தான் சோஃபியா, நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப கரெக்டு. நான் வந்து இதுக்கான ஒரு விளக்க வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை இதுக்கான கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட பதிவை மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்னும் என்ன சொல்கிறது, தரமாக அழுத்தமாக. நானும் வால்பாறை போயிருக்கேன், வால்பாறை நியர் கேரளா மாதிரப்பள்ளி, செம்ம ஊர் வால்பாறை. என்ன ஓகே, நிறைய பேரோட தமிழ் நமக்கு புரியலையா, இங்கிலீஷ் புரியலையான்னு சரியில்ல, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் சொன்னது பெஸ்ட்டு பிளேஸ் விசிட் ஆனதர் ஏவன், உண்மை தான் பிரவீன், கரெக்டு நீங்கள் சொல்கிறது. எங்கள் ஊருக்கு யாரும் வர வேண்டாம்ன்றாங்க. மெர்சி, ஏ மெர்சி. அனஸ்வரான் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் வால்பாறை, நீ எப்படி எல்லாம் வீடியோ போடுறீங்க, எங்கள் ஊரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க மிஸ்டர், சுற்றி பார்க்க நிறையா பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விளக்கம் நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். சுகுமார், ஓகே. தமிழரசு, ஃபெட்ரிக் முத்தமிழ், ஃபேமிலி ட்ரிப்மெண்ட்ஸ், ஒன் டே பட்ஜெட் டூர். ஓகே, சைபர் கனு சொல்கிறாங்க, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாயில் த பிளேஸ், இட்ஸ் ஆக்சுவலி ஹாவ் சம் பிளேஸ் டு ரிலாக்ஸ், இட்ஸ் பெஸ்ட் ஃபார் நேச்சர் லவர்ஸ் ஒன்லி. எக்ஸாக்ட்லி சைபர் கனு, நீங்கள் நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்கள் ஒரே சிங்கிள் லைனில் நீங்கள் சொல்லிட்டீங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட். நம்ம தேங்க்ஸ் உங்கள் கமெண்ட்டுக்கு. பரணிதரன், வால்பாறை வேறு லெவல் என்ஜாய்மெண்ட், செம்ம பிளேஸ். ஓகே, அருமையான வீடியோ, நன்றி, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே சக்திவேல், உங்களுக்கு பிடிக்கலன்னா எல்லாத்தையும் பிடிக்காமல் போயிருமா? இல்லை வால்பாறை எல்லாத்தையும் நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லைங்க இந்த வீடியோவில். ஏங்க நீங்களா இதெல்லாம் பில்டப் பண்ணுறீங்க? கோபிநாத் பிரியா, டோன்ட் த்ரெட்டன் லைக் தீஸ் அபவுட் த பிளேசஸ். நான் யாரையும் த்ரெட்டன் பண்ணுறேங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோ போடல, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், 100% உண்மை தான், எல்லா பிளேஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, செம்ம காண்டாயிடுச்சு, பார்க்க அழகாக இருந்து, ஆனால் உள்ளவங்க ஒன்றுமே இல்லை. ஓகே, மழை பெய்தது மட்டும் இல்லை, மற்ற இடங்களில் சிறுத்தை உள்ள வருது, அது ஃபுல்லாகவே காடு தாங்க. எங்கள் காட்டில் வந்து சிறுத்தை எல்லா இடத்துலையும் இருக்க தாங்க செய்யும். ஏற்காடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, அடுத்த வீடியோ அதை பற்றி நான் சொல்கிறேன். வால்பாறை எங்கள் ஊர், நான் ஏற்காடை பற்றி எனக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் போய் எனக்கு இது இருக்குது, இப்போ ஹரிச்சயம் இருக்குது. இன்னும் நான் ரெண்டு முதலி போனால் தான் கரெக்டாக அதோட பற்றி தெரியும். லட்சுமி பிரியா,
ஹலோ, எங்கள் ஊர் வால்பாறை, அங்கே தான் நிம்மதியான லைஃப் இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி பிரியா. அங்கே கரெக்ட் லட்சுமி பிரியா, மற்றவங்களாம் என்ன தெரியும் என்ன தெரியும்னு கேட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டோம். அதனால் இது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கேட்குற கொஸ்டின், வால்பாறை செம்ம சூப்பர் பிளேஸ், டஸ்ட் ஃப்ரீ பிளேஸ், ஐ லவ் வால்பாறை. இஸ் கரெக்ட். அருண், யோகேஷ், அதேஷ், லமூர், பி, நான், செர்க்கி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊர் மேலே எவ்வளோ அக்கறை? ஆனால் சவுத் தமிழ்நாட்டில் பக்கத்து மாநில கழிவுகளை மழை போல் வந்து கொட்டுறாங்க. கேட்க நாதி இல்லை. உங்களை போல் ஒற்றுமையாக ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் ஒரு வீடியோவும் போட இங்கே ஒரு ஆளை பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியூராக இருப்பீங்க, அது வெளி ஸ்டேட்டாக இருப்பீங்க எனக்கு தெரில, வெளியூராக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. பட் இதில் சொல்லியிருக்க எல்லாருமே ஒத்துமையாக வந்து என்னை திட்டுறதுக்கான கமெண்ட் போடுறதுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கிற ஆளுங்க எல்லாருமே, ஏன் வந்து இந்த நான் சொன்ன இந்த குப்பை போடுற இடத்தையோ வால்பாறை வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து குப்பை போட்டால் கூட ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க, குப்பை போடுறது இங்கே ஒரு குப்பை டப்பா வாங்கி வச்சு இருந்தாங்க இந்த இடத்துல குப்பை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒரு நாதி கிடையாது. ஒரு குப்பை பாக்ஸ் வந்து ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தால ஒரு இது சேர்ந்தாலே வந்து ஒரு குப்பை பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதை கொண்டு போய் நீங்கள் இதில் வைக்கலாம், கூழாங்கல்லாத்துக்கிட்டேயோ எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு டூரிஸ்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல குப்பை போடுங்க, மற்றதில் குப்பை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். சரக்கு அடிக்கிறவங்கள, லோக்கலில் சரக்கு அடிக்கிறவங்கள இங்கே அடிக்காதீங்க, இந்த மாதிரி இதாகவும் நீ உங்கள் வீட்டிலேயே போயிடுங்க இல்லை வேறு எங்கே அடிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ சரக்கு அடிக்கிற இடத்துல இந்த மாதிரி பாட்டிலாம் உடச்சி கிடச்சி குப்பை போட்டு தொலையாதீங்க அப்படின்னாச்சு நீங்கள் சொல்லலாம். பட் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு பய கூட கிடையாது. ஏன்னா வீடியோவில் தானே திட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்கள் அப்பா 12 இயர்ஸாக வால்பாறை டிஎஸ்டி தான் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ கோயம்புத்தூர் வந்துட்டோம். பட் இப்போ வரைக்கும் வால்பாறையில் பற்றி புகழாத நாள் இல்லை அவங்களுக்கு. உண்மை தான் அனிதா, நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நான்லாம் வந்து இந்த 10 வருஷத்தில் போயிட்டு போயிட்டு வரேனே ஒழிய வால்பாறையிலேயே 12 இயர்ஸாக டிஎஸ்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு தான் தெரியும் வால்பாரோட அருமை என்னென்னு. அவர் அவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்பார், அவ்வளோ ரசிச்சிருப்பார். அவருக்கு வந்து நீங்கள் என்ன தான் கோயம்புத்தூரில் வச்சுருந்தாலும் அவரோட நேட்டிவ் பிளேஸ் என்றைக்குமே வால்பாறையாக தான் இருக்கும். அதனால தான் அவரால் இன்னும் அதை மிஸ் பண்ண முடியல, மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர். ப்ரோ, என்னோடய நேட்டிவ் பழனி, நான் வால்பாறையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எங்கே வர டூரிஸ்ட் இல்லாத தான் பிரச்சனை, டூ மச் பொல்யூஷன், டூரிஸ்ட் வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர், ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எனக்கும் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் பரிச்சயம் இருக்குது. ஸோ அவங்களுமே சொல்ல ஒரு விஷயம் இதுதான், டூரிஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த 144 என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். எதே எப்படி போனால் நகவனுக்கு என்ன, கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒரு நேச்சுரலுக்கான திங்ஸை வந்து நேச்சுரல் வந்து மதித்து நடக்கிறது கிடையாது. இது மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். உண்மை தான் ஃபாரஸ்ட் ப்ரோ, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பழக்கமாக. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன், பார்ப்போம். நம்ம நீங்கள் சொல்கிற எல்லாமே சில ஹில் ஸ்டேஷன்லேயும் நடக்கும். உண்மை தான் ப்ரோ, அது கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிற அந்த இது வைல்டு அனிமல்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்களா, காட்ஸ் ரோட்ஸ்லாம் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்தோட நேச்சரை மதித்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. வால்பாறைன்னு மட்டும் கிடையாது, பட் வால்பாறை இன்னும் ரெண்டு மூணு இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்லி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் நேச்சுரல் லவ்ஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் வராதிங்க ப்ரோ, எல்லாருக்கும் இதுக்கு நீங்கள் ஏன் ஆர்டர் பண்ணுறீங்க? எங்கள் ஊர் என்றைக்குமே எங்களுக்கு சொர்க்கம் தான். நான் ஆர்டர்லாம் பண்ணல கிறிஸ்டி, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, நான் ஆர்டர்லாம் பண்ணவே இல்லை. நான் வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன், யாரை போக வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நேச்சுரலை பிடிக்காதவங்க, நேச்சுரலுக்கு மதித்து நேச்சுரல் ரசிக்க தெரியாதவங்க, நேச்சுரலை மதித்து நடக்க தெரியாதவங்க, இவங்கள தயவு பண்ணி வால்பாறைக்கு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சுற்றி பார்த்துருந்த ஹெவன் பொல்யூட் வரவே வேணாம். ஓகே, பார்க்கறதுக்கு தான் தோஷம் வராது. ஓகே, மதேஸ் மகேஸ்வரன் சொல்கிறாரு, வைல்டு அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு தான் போகிறதே சார் அப்படின்னு கேட்குறாரு. உண்மை தான் மகேஸ்வரன், வைல்டு அனிமல்ஸ் பார்க்க தான் அங்கேயே போகிறோம். பட் வைல்டு அனிமல்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியும் உங்களோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். வைல்டு அனிமல்ஸை வந்து பாருங்கள், ரசிங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் உங்களால் வந்து சேஃபாக நிற்க முடியுமோ அந்த இதில் நின்று நீங்கள் அதை பாருங்கள், ஃபோட்டோ எடுங்க, எதுனாலும் பண்ணுங்கள். அந்த கிட்டக்க ரொம்ப கிட்டக்க போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேட்டிங்க ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க நேட்டிவ் பிளேஸ் அது இருக்கிறது. ஓகே, இவர் குமார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்ஜாய் டூர் பிளான்லாம் இது பண்ண சொல்கிறாரு. ஓகே, பெஸ்ட் பிளேஸஸ் டூ கண்டிப்பாங்க, கம்பேர் டு ஊட்டி கொடைக்கானல்லாம் வால்பாறை இது பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் தான், உண்மை தான். ஸ்டெனி சொல்கிறாங்க, நைட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
ஸ்டெனி, எனக்கு அதை பற்றி கரெக்டாக எனக்கு தெரில. நான் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணதில்லை. நம்ம தமிழ் ட்ரக்குன்னு ஒரு நண்பர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் அடிக்கடி எல்லா ஊர்லேயுமே டென்ட்டு போடுவார். ஸோ அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. வால்பாறையில் போடலாம் இல்லைன்னு கரெக்டாக தெரில, ஏன்னா ப்ரைவேட் எஸ்டேட்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்மளாக இஷ்டத்துக்கு டென்ட்டு போட்டுக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரில. இன்னும் நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன். சூப்பர் பிளேஸ், சூப்பர் பிளேஸ் தாங்க, அதை நான் இதில் மறக்கவே இல்லைங்க. கார்த்திக் குமார் கூட சொல்கிறேன், எங்கள் ஊர் பற்றி தெரியாமல் கமெண்ட்ஸ் போடாதீங்க பிரதர். நீங்கள் தண்ணீர் கேட்டால் நாங்கள் சாப்பாடு தருவோம் கண்டிப்பாக. கார்த்திக் குமார், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்கள்கிட்ட தண்ணி கேட்பேன், நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அதான் எங்கள் ஊர். நீங்கள் பார்க்காத எதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், வரீங்களா? ஆ ஓகே கார்த்திக் குமார், கண்டிப்பாக நான் வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். ஓகேங்களா? ஓகே கண்டிப்பாக நீங்கள் நான் பார்க்காத இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் வால்பாறையில். ஏன்னா நான் இந்திய இடத்துக்குலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. இன்னும் நான் பார்க்காத இடம் கண்டிப்பாக அங்கே நிறைய இருக்கும், அங்கே அந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. மேபி நீ நான் பார்க்காத இடத்துக்கு நீங்களும் கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் பார்க்காத இடத்துக்கு நானும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எனக்கும் சில இடம்லாம் தெரியும், கூட்டிகிட்டு போகிறேன் நானும். வால்பாறை சேஃப் தான், ஹில்ஸ் எல்லா பிளேஸ்லேயும் அனிமல்ஸ் இருக்குது. வால்பாறை ஊட்டி தான் எலிஃபண்ட்ஸ் அதிகம் பாசு, தென் ஹில்ஸ் அப் பிளேஸு மண் சரிவு வரும். ஆமாம் ராஜ்குமார், கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம், எதுக்காக என்னன்னு சொல்லியிருக்கோம், அது விளக்கமும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் தெரியும். பிரதர் பைக்கில் போகலாமா? கண்டிப்பாங்க, பைக்கில் போகலாம், காரில் போகலாம், இதில் வேணாலும் போகலாம். பைக்கில் போகிறப்ப நைட் டைம் ட்ராவலும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். கார்லேயுமே அது கொஞ்சம் இது தான், பட் வந்து சேஃப்டியாக போங்க, ஸ்பீடாக போக வேணாம், ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்கள். எஸ் நேச்சுரல் வேணால் போகலாம், உண்மை தான். மலைகள் இளவரசி வாழ்பாறை, செவன்த் ஹெவன் ஏழாவது சுருக்கம் வாழ்பாறை, கரெக்டு தாங்க. வால்பாறை ஸ்பெஷாலிட்டி நீங்கள் சொல்கிறது தான், இட்ஸ் குவைட் என்ஜாயபிள் தான், ஊட்டியார் கோடை, உண்மை தான் கிரீஷ் கரெக்ட். யுவகுமார் ஜி பாஸ், வால்பாறை ஃபார் நேச்சுரல் இம்பேக்ட், டோன்ட் கிரியேட் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் திஸ். யுவகுமார், நான் வந்து வால்பாறையை பற்றி நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடல. வால்பாறையை பற்றி புரியாமல் வர சில தத்திகளுக்காக தான் இந்த வீடியோ. வால்பாறைன்னா என்ன, அங்கே என்ன இருக்கும், நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியும், நீங்கள் எப்படி ரசிக்கணும், எப்படி வந்து ஸ்கில்லோட ட்ரைவ் ஸ்கில்லோட வால்பாறைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு விளக்க வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள், அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அட பைத்தியகார பயில, அது டூர் ஸ்பாட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க லில்லி. கரெக்டு தான் லில்லி, ஆனால் நிறைய பைத்தியகார பயிலுக்கு அது டூர் ஸ்பாட் நினச்சி வரனால தான் நான் இங்கே பைத்தியகாரத்தனமாக இந்த வீடியோ போட வேண்டியதாக போயிடுச்சு. ஷாலினி, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஷாலினி ரொம்ப உரிமையோடு கேட்குறாங்க. ஷாலினி, நான் எந்த மாதிரியும் பேசலை ஷாலினி, எனக்கு வந்து நம்ம பார்த்து ரசிக்கிற ஒரு ஒரு ஊரை வந்து நம்ம அடுத்த தலைமுறை வந்து பார்த்து ரசிக்க முடியாமல் போயிடுமோ, வீணாக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. நம்ம பார்த்து ரசிக்கிற இந்த இயற்கையை மற்றவங்களால் இயற்கையை ரசிக்கிற மற்றவங்களால் இதை ஃபீல் பண்ணிட முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பயம் வருது. அது ஏன் அப்படின்னா, நம்ம போயிட்டு வர ஒவ்வொரு தாட்டியும் வந்து அதோட எந்த அளவுக்கு கொஞ்சம் இதாகிட்டே போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. நெகட்டிவான விஷயங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால தான் இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருந்தேன். டோன்ட் பிளேம் த அனிமல்ஸ், அர்ச்சனா ஹாஸ்பிட்டலே சொல்கிறாங்க, அவங்களும் ஃபுல் வீடியோ இன்னும் பார்க்கல போல இருக்குது. பாருங்கள் அந்த விளக்க வீடியோவையும் பாருங்கள். ஈஸ்வரன் சொல்கிறேன், சரிங்க ஆஃபீஸர், உங்களை மாதிரி டூரிஸ்டெல்லாம் எங்கள் ஊருக்கு வரைய வேணாம், ஆல்ரெடி எங்கள் ஊரும் பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள்லாம் வராமல் இருக்கிறதே நல்லது. ஈஸ்வரன், நான் வந்து இந்த மாதிரி ஆள் தான் நான் சொல்கிறேன், பொல்யூட் பண்ணுறதுக்காக வரவங்களும் வர வேணாம்னு சொல்கிறேன். மற்றவங்களாம் உங்கள் ஊருக்கு தாராளமாக வரலாம், நீங்களும் உங்கள் ஊரை பொல்யூட் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க. உங்களை யாரா வர சொன்னா, உங்களை வர வேணான்னு தானடா, உங்களை வர வேணாண்டா, யாரும் வரணும் வாழ்ப்பா சூப்பராக இருக்கும், வரவே வேணாண்டா போடாங்கிறான் ஒருத்தன். அது கரெக்டு தான்யா, வரவே வேணாம் எவனுமே, அதுவும் உண்மைதான். ஓகே திருப்பூர் பசங்க, அவர் என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ செவன்த் ஹேண்ட் ரைடர்ஸோட லவ்வபிள் பிளேஸ். கண்டிப்பாக ப்ரோ, ரைடர்ஸோட லவ்வபிள் பிளேஸ் தான் இந்தியா எக்கனாமியில் சரக்கை விட அசாமுக்கு என்னமோ போட்டிருக்காரு, டேக்ஸு கொடுக்குற பிளேஸ் வால்பாறை. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது, அது கவர்மெண்ட் சரி பண்ண சொல்லி வீடியோ போடுங்க. வால்பாறை போகாதீங்க வீடியோ போடாதீங்க. ஸோ ப்ளீஸ் வால்பாறை போகாதீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வேறு நிறைய பிளேஸ் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பூர் பசங்க. ஒரு கரெக்டாக எனக்கு நேம் தெரில, ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக வரேன் உங்களோட, நம்ம ஒரு தட்டி இப்போ போயிட்டு சுற்றிட்டு வருவோம். வால்பாறை போகாதீங்கன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. வால்பாறை வந்து வால்பாறைக்கு தகுதி இல்லாதவங்க போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட விளக்கத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். டோன்ட் புட் திஸ் டைப் ஆஃப் வீடியோ, யூ டோட்டலி ஸ்பாயில் த பிளேஸ் அப்படின்னு பிரியா முருகேசன் சொல்லியிருக்காங்க. பிரியா முருகேசன், உங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்
நீங்கள் தான் ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அந்த வால்பாறைங்கிற அந்த ஹெவனை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் ஊருக்காரங்க தான் ஸ்பாயில் பண்ணுறீங்க. பட் அதை அந்த மாதிரி டூரிஸ்ட்டும் வாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களும் நீங்கள் கவனிச்சிக்க மாட்டுறீங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறக்காக தான் அந்த வீடியோவை. இனிமேலாச்சும் நீங்கள் அந்த பிளேஸை ஸ்பாயில் பண்ணாமல் இருங்க, நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு அந்த ஒரு ஸ்பாயில் பண்ணாமல் இருப்பேன். அந்த வீடியோ வச்சுலாம் வந்து வால்பாறையை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக போட்ட வீடியோ இல்லை, அதையும் மறுபடியும் மறுபடியும் நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். இதுக்கான விளக்க வீடியோவையும் பாருங்கள், வால்பாறை வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். பிரியா முருகேசன்லாம் அந்த ஒரு 7 மாதம் 6 மாதத்துலேயே பிறந்ததாக இருக்கும் போல இருக்கு. ஜெயலட்சுமி ரவி சுவிட்ச் பார்த்து ஸ்மார்ட் ஃபோன் பேசிக்கலாம். ஓகே யுவராஜ் சொல்லியிருக்க, முக்கியமாக ரத்தம் குடிக்கிற அட்டையை விட்டுட்டிங்களாப்பா அப்படிங்கிறது. ஆமாம் யுவராஜ் கரெக்டு தான். பட் அட்டை பெருசளவு எல்லா இடத்துலையும் ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டு மழை டைம் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. மற்ற டைமில் நம்மளை அட்டாக் பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் இப்போ போன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு தாட்டி. பட் வந்து என்ன பெருசாக அட்டாக் பண்ணதில்லை, எனக்கு கூட வந்த மற்றவங்களையும் பெருசாக அட்டாக் பண்ணதில்லை. சாப்பிட்டு வந்து சத்தமாக பேசுங்க சார் அப்படிங்கிறாங்க கார்த்திக். சாப்பிட்டே வந்து சத்தமாக பேசுவோம் நெக்ஸ்ட் டைம். அது அந்த மைக்கு சரியில்லை, நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் மைக்காக வாங்கி சூப்பராக பேசுவோம். இதுவே ஓரளவு உங்களுக்கு எஃபெக்டிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பொண்ணு எடுத்த ஒரு வால்பாறைங்கிறாரு வினாத். அங்கே போய் 10 நாள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பயம் பார்த்துட்டு வந்து, மற்றபடி நீங்கள் சீன் போட அளவுக்கு ஒன்றும் இல்லை. குறிப்பிட்ட நாட்களுக்கு சில இடங்களுக்கு போக விட மாட்டாங்க, 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். அது கரெக்டு தான் ப்ரோ, நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லைங்கிறது அவசியம் இல்லை. நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படிங்கிறதுக்கான இது இருக்குது. பாருங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வால்பாறை பற்றி தவறாக சொல்ல வால்பாறைக்காரன் தவிர யாரும் சொல்ல தகுதி இல்லை. இயற்கையை வால்பாறை தான், வால்பாறை போல யாரும் எங்கேயும் வராது அப்படிங்கிறாங்க. ஐயோ நிறைய போட்டிருக்காங்களா. ஓகே இவங்க சொல்லியிருக்காங்க வால்பாறையை பற்றி பேச, வால்பாறை காரணத்தை தவிர இவனுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. வால்பாறை அழிக்கிறதுலையும் வால்பாறை காரணத்தை தவிர இவனுக்கும் தகுதி இல்லை. அங்கே அவ்வளோ மெடிக்கல் கழுவு கூட்டுறாங்க, டூரிஸ்ட் வந்து குப்பையை கூட்டுறாங்க, இது எதையுமே பார்க்க துப்பு இல்லை நமக்கு. ஆனால் நம்ம வந்து அடுத்த ஊருக்காரன் நம்மளை பற்றி பேசிட்டான், இந்த உண்மையை வந்து அடுத்த ஊருக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது. ஐயோ ஐயோ நம்ம ஊரை எவனை சொல்லிட்டானே, இனிமேல் எவனை டூரிஸ்ட் வரவன் போயிட்டானே, அவனை பண்ணாதானே நமக்கு வந்து அடுத்த நாள் சாப்பிட முடியும், சரக்கடிக்க முடியும் அப்படின்னு சுற்றுற பைப்பில் தான் நிறையா இருக்குது பிள்ளை நம்ம ஊரில். என் ஊரே நாசமாக போனாலும் பரவாயில்ல, என் ஊருக்கு வராதுன்னு சொல்லாத. 4 பையன் வந்து இன்னும் நாசமாகட்டும். நல்லா என்னடா உங்களுக்கு ஆனால் 6000 2000 நம்ம சொல்கிறார் இவர். பட் புரியல நிறைய பேர் இவருங்க. வால்பாறை சுற்றுலா பணி ஏற்பாடும் பெரும் கூட்டம் காத்திருக்குது, அப்படி போலி ரொம்பத்தை நம்பி தான் மக்கள் கூட்ட கூட்டமாக செல்கிறார்கள். உண்மைதாங்க, வால்பாறை சுற்றுலா பணியில் ஏமாத்துக்கு ஹோட்டல்லேருந்து டூரிஸ்ட் கைடுங்கிற பேரில் சில பேர்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. டூரிஸ்ட் கைடு எல்லாத்தையுமே நான் தப்பாக சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இங்கே வந்து நம்மளை திட்டுற ஆளுங்க. எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க தான் இந்த ஏமாத்துற கும்பலில் இருப்பாங்க. ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கனிவுத்தரங்கன்னு சொல்கிறாரு, இது ஒரு அரசியல் பேசுகிற, நம்ம அரசியல் பேசுகிற வீடியோ இல்லை இது. ஓகே லீஃபார் பைக் ஸ்லைட்ஸ் சூப்பர் ப்ரோ, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ப்ரோ. ரங்கநாதன் சொல்லியிருக்காரு, தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்து பதிலடி பதாலடின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர், தமிழ் இயற்கை தானே அழகு. நான் பல முறை வால்பாறை சொன்னால் அருமையான இயற்கை அழகு. உண்மைதாங்க, வால்பாறை இயற்கையான அழகு தான். ஐ ஹவ் வேலிட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஐ ஹவ் டவுட் அபவுட் யுவர் போஸ்ட், யுவர் ப்ரொமோட் ஆர் டிஸ்ப்ரமோட் ஐ கேன் ரியலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, வால்பாறோட டூரிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ டிஸ்ப்ரமோட் பண்ணுறதுக்குமான வீடியோ இல்லை ப்ரோ. இது வால்பாறையோட டூரிஸ்ட்டை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அங்கே நல்ல இயற்கை இருக்குது, கொடைக்கானல் ஊட்டியோட நல்ல இயற்கையான பிளேசஸ் இருக்குது. பட் இயற்கையை மதித்து வாங்க அப்படின்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான், பட் நிறைய பேத்துக்கு இது ப்ரொமோஷன் வீடியோவானே தெரியாமல் இருக்குது. போட்டாச்சு ப்ரோ, அந்த டாப் 10 டேஞ்சரஸ் ரோடு போட்டிருக்கேன். ஓகே மற்றபடி எல்லாமே இதுதான் போடுறாங்க.
இடத்த சொல்கிறாரு, ஏன்டா குப்பை போகிறது நம்ம தேசிய வேதி, அதனால் வால்பாறை போக மாதிரி இருப்பது, இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படிங்கிறாரு. ஏன்டா நம்ம பண்ணுற தப்பே நமக்கு புரியலனா, நம்ம ஆல்ரெடி குப்பை போட்டு நம்ம ஊர் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் சென்னை எல்லாத்தையும் நம்ம கெடுத்து குப்பை தொட்டி ஆக்கிட்டோம். ஆனால் வால்பாறை மாதிரியான இயற்கை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க ஊர்லேயும் போய் குப்பை போடணுமாடா, இதை போய் ஏன்டா குப்பை போடுற ஒரு தேசிய வேதி, நான் அங்கே போய் குப்பை போட்டால் தப்பா அப்படின்னு சொல்கிற செல்வ மாதிரியான ஆள்கள் தான் நான் போவேனானே சொல்லியிருக்கேன். தியாகராஜன் சொல்கிறார், டோன்ட் டியர் பிரதர் ப்ளீஸ் ஸ்டாப் யூர் நான் சென்சஸ் அப்படிங்கிறார். இவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லையே தியாகராஜன் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதை போய் பாருங்கள் தியாகராஜன், நல்ல வேலை. ஆனால் நீங்கள் எனக்கு இந்த மதித்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சத்யராசெல்லாம் சொல்லியிருக்காரு, மறைதேவன் டூர் போவாங்க, தயவு பண்ணி பிளாஸ்டிக் குப்பையில் போட்டுட்டு போகாதீங்க, அது இயற்கை தாண்டி எதையும் காணாத இவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இங்கே தான் குப்பை போகிறீங்கன்னா அங்கேயும் குப்பை போட்டு கெடுத்து வைக்காதீங்க. கரெக்டு சத்யா, நீங்கள் சொல்ல விஷயந்தான் கரெக்டு. இந்த விஷயத்துக்காக நீங்கள் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட நிற்பேன். இந்த மாதிரி தான் நம்ம ஊர் ஆளுங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் ஆளுங்களும் கிடையாது, உலக அளவுலேயே உள்ள டூரிஸ்ட்டே பார்த்தீங்க, உலக அளவில் டூரிஸ்ட்டை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரி டூரிஸ்ட் எல்லாமே ஓரளவு ரெஸ்பான்சிபிள் நடந்துக்கிறாங்க. இயற்கை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊர்லலாம் இது கிடையாது, இது இல்லாத ஒரு அதிசயம். அவங்களுக்கு பார்க்குறப்ப இது ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக தெரியுது, நம்ம ஊரில் இது ஒரு மரம் தானே, இது ஒரு காடு தானே, இது ஒரு யானை தானே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அசால்ட்டு தானோ ஒரு இது தான் இருக்குது. வால்பாறை என்னடா இல்லை இது எல்லாம் இந்த தானே தெரியலீங்க, வால்பாறை அழகே தண்ணி அனிமல்ஸை ஜூலையாக காட்டுறது அப்படிங்கிறது ஜூ என்னென்னமோ போட்டுச்சிருக்காரு சுரேஷ்குமார். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, வால்பாறைக்கு அழகே வந்து வைல்டு அனிமல்ஸ் தான். பட் வைல்டு அனிமல்ஸை டிஸ்டன்ஸ்லேருந்து கீஃபாக சேஃபாக அதுங்களோட ரெஸ்பான்ஸை வந்து மதித்து நடந்து ரசிக்கிறது தான் வந்து கரெக்டான விஷயம். அது இல்லாமல் போய் ஒரு ஒரு பைசன் நிற்கிது, அதை போய் கல் எடுத்து அடிக்கிறது உங்களை பொறுத்தவரை கரெக்டாக. பட் இதே நான் சில டூரிஸ்ட்டை நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி போய் அனிமல்ஸை போய் பார்க்குறது, இந்த மாதிரி ஆளுங்க தான் நான் வர வேணாம்னு சொல்கிறேன். 100% ஹங்கிரி ஈகிள்ஸ், 100% கரெக்டு. நிறைய பேர் வந்து கரெக்டுன்னு தான் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. கமலாதேவி பாபு, கமலாதேவி பாபு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நான் யாரையும் போக வேணாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது, யாரையும் போக வேணாம்னு நான் சொல்ல வரல. ஆனால் போனீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க, கார் ஓட்ட நல்லா தெரிந்த ஒரு 5 பாயிண்ட்டையும் நீங்கள் ஒரு வந்து ஒரு ப்ரிப்ரேஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே போய் குப்பை போடாதீங்க, சைட் சீயிங்காக மட்டுமே போகாதீங்க, இயற்கையை ரசிங்க. உங்களுக்கு சைட் சீயிங் நான் சொல்கிற வரது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு போகணும் அப்படிங்கும்போது செக்லிஸ்ட் போட்டு போய் ரசிக்காதீங்க. ட்ரேட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கும், அதுக்கான பர்மிஷன்லாம் கிடைக்குதான் முன்னே ட்ரை பண்ணிட்டு போங்க, அங்கே போய் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி விஷயம் தான் நான் சொல்ல வரேன். காட் ரோடு இருக்குது, டிரைவிங்கை நல்லா முழுமையாக கற்றுக்கிட்டு போங்க, ஸ்பீடாக போய் உங்கள் உயிரும் போய் மிருக உயிரையும் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்க பாலன் சொல்லியிருக்காரு, கேரளாவில் இயற்கை பாதுகாப்பு மிகவும் கடினமானதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தாங்க, கேரளாவோட இயற்கை பாதுகாப்பு ரொம்பவே இதானது. கர்நாடகாவும் இப்போ அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாடு ஏன் அந்தளவுக்கு கொண்டு வரல அப்படின்னு தெரில, அதுக்கு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஓகேங்க, நிறைய பேர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்குமே. எல்லா கமெண்ட்ஸையும் இவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ போட்டதுக்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆளுங்க ரசித்து போங்க, எல்லோரும் இயற்கை வந்து வீணாக்காதீங்க, குப்பை போடாதீங்க, அங்கே ஊர் மக்களும் வால்பாறையோட அழகை புரிஞ்சு மதித்து நடந்து கற்றுக்கோங்க, டூரிஸ்ட்டை நீங்கள் திருத்திக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம், தேங்க்ஸுங்க.